ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நாகர்கோவிலில் டெரிக் ஹுண்டாய் ஷோரூமுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த ஷோரூமுக்கு நம்ம ஏன் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, 2023 லான்ச் ஆகி ஒரு சூப்பரான சேல்ஸை மார்க் பண்ணியிருக்கு ஹுண்டாய் எக்ஸ்டர். இது வந்து ஒரு மைக்ரோ எஸ்யூவி ரகத்தை சார்ந்த கார். ஸோ அந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹுண்டாயில் வந்து ஃபர்ஸ்ட் மைக்ரோ எஸ்யூவினே சொல்லலாம். இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5-seater வேரியன்ட் ப்ளஸ் ஒரு இன்ஜின் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1.2-liter 4-cylinder கப்பா பெட்ரோல் இன்ஜின். ஹுண்டாயோட மோஸ்ட் ரிலையபிள் இன்ஜின்னே சொல்லலாம். ஸோ இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து AMT வெர்ஷன்ஸ் அண்ட் மேனுவல் வேரியன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு வந்து பெட்ரோல் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு பெட்ரோல் வித் CNG வேரியன்ஸ் அவைலபிளாக இருக்குது. CNG வந்து 28 வரைக்கும் மைலேஜ் கிளைம் பண்ணுறாங்க. பெட்ரோல் வேரியன்ஸ் வந்து 19 வரைக்கும் மைலேஜ் கிளைம் பண்ணுறாங்க ஏஆர்ஐ நாம்ஸ் படி. ஸோ அது போக பார்த்திங்கன்னா இதோட பேஸ் வேரியன்ட்லேருந்து உங்களுக்கு வந்து 6 ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், இபிடி, பிரேக் அசிஸ்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட பேஸ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 7.3 lakhs ஸ்டார்ட் ஆகி டாப் அண்ட் வந்து 13 lakhs வரைக்கும் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுல் பிளாக் எடிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, அதுவும் சூப்பராக இருக்குது. அது நெக்ஸ்ட் வந்து ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நமக்கு கொடுத்துருக்க கார் பார்த்தீங்கன்னா எஸ் வேரியன்ட்டு. லாஸ்ட் இயர் நம்ம ரிவ்யூ பண்ணது ஃபுல்லாகவே ஃபுல் ஆப்ஷன் ரிவ்யூ பண்ணோம். இப்போ வந்து இந்த எஸ் வேரியன்ட்டு, அதாவது செகண்ட் பேஸ் மாடல் சொல்லுவாங்க, இந்த வேரியண்ட்டை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இது வந்து 9 lakhs ஆன் ரோடு வருது. ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அப்ரைட்டான ஒரு ஃப்ரண்ட் பேனட், அதில் ஹச் எலமெண்ட் சிக்னேச்சர் எல்இடி டிஆர்எல்ஸ் இருக்குது. நான் ஹாலஞ்சின் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டர் பேட்சிங் வந்து அழகாக அந்த ஃப்ரண்ட் பேனட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சாட்டின் க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் விட கிளாசி பிளாக் ஃபினிஷ்டு ஃப்ரண்ட் கிரில் வந்து காஸ்கட் டைப் லுக்கில் இருக்குது. அது பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. பேஸ் பம்பரில் வந்து உங்களுக்கு ஸ்கிட் பிளேட்ஸ் வித் பம்பர் கார்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு 185 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. அது இம்ப்ரெசிவான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு சொல்லலாம் இந்த காருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா இதோட ஏரோடைனமிக்ஸ் வந்து நல்லா ரீசெண்டாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் போர்ஷன் வந்து பார்க்கும்போது இதோட வீல்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது செகண்ட் பேஸ் மாடல்னால உங்களுக்கு நார்மல் வீல் கவர்ஸு ஸ்டீல் வீல்ஸில் கொடுத்துருக்காங்க. 165/70R14 கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபுல் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு 175R15 டைமண்ட் கட் அலாய் வீல்ஸில் வருது. இது ரொம்ப டீசெண்டான ஒரு வீலாக இதுன்னே சொல்லலாம், டயர் சைஸ்னே சொல்லலாம் இந்த காருக்கு. இதோட வீல் ஆர்ச் கிளாடிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக ரொம்ப போல்டாக கொடுத்துருக்காங்க. அண்டர் த பாடி சைட் கிளாடிங்கும் கொடுத்துருக்காங்க. டோர்லேயும் கிளாடிங் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா வீல் ஆர்ச்லேயே உங்களுக்கு வந்து டேர்ன் டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மாடல்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஆர்எம்மில் டேர்ன் டிகேட்டர்ஸ் வரும். ஓஆர்எம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி கலராக இருக்குது. ஏ பில்லர் வந்து பிளாக் அவுட்டாக இருக்குது. சி பில்லர் பி பில்லர் வந்து பாடி கலராக இருக்குது. சி பில்லர் வித் அந்த ஹியூஜ் குவார்டர் கிளாஸ் வந்து அந்த ரியர் விண்ட்ஸ்க்ரீனோட இது பண்ணியிருக்காங்க, ரேப் அரவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பிளாஸ்டிக் க்ளாசி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, அது சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதோட ரூஃப் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நார்மல் பேஸ் செகண்ட் பேஸ் மாடல்னால உங்களுக்கு நார்மல் ரூஃப் தான் கொடுத்துருக்காங்க. அதில் பெனராமிக் சன் ரூஃபோ இல்லாட்டி நார்மல் சன் ரூஃபோ கொடுக்கல. ரூஃப் ஹேண்ட் நான் நார்மல் ரூஃப் ஹேண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு க்ரூவ்ட் ரூஃபாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட ரியரில் வந்து ஒரு சின்ன ஸ்பாய்லர் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு வந்து ஒரு ஹை மவுண்ட் ஸ்டாப் லாம்ப் கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் பேஸ் மாடல்னால உங்களுக்கு டீஃபாகர் வாஷ் வைப்பர் எல்லாம் வரல. நெக்ஸ்ட் இதோட ரியர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹுண்டாய் பேட்ஜிங்கும் அந்த எக்ஸ்டர் பேட்ஜிங்கும் ஒரு சாட்டின் க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அது போக இதோட டெயில் லேம்ப்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அந்த டெயில் லேம்ப்ஸில் வந்து ஒரு ஹச் எலமெண்ட் எல்இடி லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம், ப்ரீமியமாக இருக்குது. நெக்ஸ்ட் இதோட பேஸ் ஆஃப் பம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு டியூல் டோன் எஃபெக்டில் கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் பாடி கலரில் கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்கிட் பிளேட்ஸும் லோவர் எண்டில் கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கிட் பிளேட் பார்த்திங்கன்னா மெட்டாலிக் ஸ்கிட் பிளேட்டாக கொடுத்துருக்காங்க. அது நல்ல டீசென்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம். அது போக பார்த்தீங்கன்னா இதோட நான் 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாருங்கள் இப்போ நான் காமிக்கிறேன் லோவர் பேஸில். அதில் பார்க்கும்போது நமக்கு இந்த நிறைய இந்த சேசிஸில் உள்ள காம்பனன்ட்ஸ்லாம் அவங்களுக்கு பிளாக் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க ஆன்டிரஸ்ட்டுக்காக. அது நல்ல ஒரு டீசெண்டான ஒரு அப்ரோச் தான் அந்த காருக்கு. நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதோட இன்டீரியர்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்னொரு ஃப்ரண்ட் டோர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா வைட் ஓப்பனிங்காக இருக்குது. அதில் பாட்டில் ஹோல்டர், ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த எஸ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 speaker கொடுத்துருக்காங்க. அந்த மிரர் கண்ட்ரோல், டோர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே அந்த டிரைவர் சீட் ஆம் ரெஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க. அது டீசெண்டாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். நல்ல ஒரு அண்டர் தை சப்போர்ட், லம்பா சப்போர்ட், இன்டெக்ரேட்டட் ஹெட் ரெஸ்ட்டோட இந்த ஃப்ரண்ட் டிரைவர் அண்ட் கோ டிரைவர் சீட்ஸ் வந்து அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு 8-inch டச் ஸ்க்ரீனோடைய கொடுத்துருக்காங்க, அது டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருமே ஃபுல்லாகவே உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக இருக்குது. அது போக உங்களுக்கு மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டீரிங் வீல் இருக்குது. அதில் ஆடியோ கண்ட்ரோல், புளூத் கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரியர் டோர்ஸும் பாருங்கள், ஒரு நியர்லி 90 degree ஓப்பன் ஆகுது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து ஈஸியாக இருக்கும் இந்த காரில். ஸ்பீக்கர்ஸ், பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ரியர் டோர் பேனல்லையும்.
ரியர் சீட்ஸில் நல்லா 3 passengers உட்காந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு இனஃபான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 2 individual ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க, பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு ஹைட்டான ஒரு கேபின், அதுபோக உங்களுக்கு கிராப் ஹேண்டில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த இன்னர் ரியர் வேர் வந்து எஸ் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு மேனுவல் டைப்பாக இருக்குது. இதில் ஹையர் வேரியன்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ டிமிங் இன்னர் ரியர் மீரர் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட் ஆம்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து டாப் எண்டில் வரும். அதுபோக உங்களுக்கு வந்து ரியர் ஏசி வென்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு வந்து அதில் சார்ஜிங் போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு இது லெக் ரூம் ஹெட் ரூம் எல்லாம் பக்காவாக இருக்குன்னு சொல்லலாம். நல்ல ஸ்பேசியஸான ஒரு கேபின்னே சொல்லலாம். அந்த டேஷ்போர்ட் பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக் இன்டீரியர் தான் கொடுத்துருக்காங்க அந்த காரில். அது போக பார்த்திங்க அப்படின்னா அதில் நிறைய டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க, ஹனிகோம் டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க அந்த டோர் பேனல்லையும் அந்த டேஷ்போர்ட்லையும். நம்ம ஐட்டனல் நியூஸ் ஐட்டன் இருக்குல்ல அதே மாதிரி உங்களுக்கு ஹனிகோம் டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. அது நல்ல ஒரு ப்ரீமியமான ரிச் லுக்கை என்ஹான்ஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம் அந்த காருக்கு. நெக்ஸ்ட் இதோட சென்டர் கன்சோலில் பார்த்திங்கன்னா ஒரு 8-inch சச்சின் நடுவே கொடுத்துருக்காங்க. ஒரு மேனுவல் ஏசி தான் கொடுத்துருக்காங்க. டாப் எண்டில் வந்து ஆட்டோமேட்டிக் ஏசி வருது. அது போக ஒரு செல்ஃபோன் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. டாப் எண்டில் வந்து உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங்கோடு கொடுத்துருக்காங்க. அது ஒரு மேனுவல் கியர் நோப் லெதர் ரேப்போட கொடுத்துருக்காங்க. அது நல்லா ப்ரீமியமாக இருக்குது இந்த காருக்கு. நெக்ஸ்ட் அந்த இதோட நான் சொன்ன மாதிரி தான், இதோட இன்டீரியர்ஸ் மேக்ஸிமம் டேஷ்போர்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் பிளாக் இன்டீரியர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதில் எம்ஐடியும் டிஜிட்டலில் தான் இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் டிஜிட்டலில் தான் இருக்குது. ப்ளஸ் இதோட மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டியரிங் வீலில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூடூத் கண்ட்ரோல், ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது, பக்காவாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா டாப் எண்ட்லலாம் பார்த்திங்கன்னா லெதர் ரேப் பண்ணியிருக்காங்க. ஏஎம்டி வெர்ஷன் டாப் எண்டில் வந்து உங்களுக்கு இதோடு வருது, அதாவது பெடல் ஷிஃப்டர்ஸோடு வருது. அது ஒரு ப்ளஸ், பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த காருக்கு. பூட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 391 liters கிளாஸ் லீடிங் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த காருக்கு. அது போக பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேர் வீலும் இந்த வித் அந்த டூல் கிட்டோட அந்த மாதிரி அந்த ட்ரே கீழே பூட்லே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பார்சல் ட்ரேயோட ஒரு சூப்பரான பூட்னே சொல்லலாம். இந்த கார் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 4 பேர் 5 பேர் கொண்ட ஃபேமிலிக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி காராக இருக்கும், லாங் ட்ரைவுக்கும் நல்லாயிருக்கும்னே சொல்லலாம். இந்த கார் பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கி என்ஜாய் பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ.